ஐம்பத்தி ஐந்து வயது தமிழ் நடிகையோட காதலா முதல் முறையாக மௌனம் கலைத்திருக்காங்க தெலுங்கு ஸ்ரீனும் நடிகை துளசி பிரபாஷ்ரீனு காதலிப்பதாக வதந்தி ஒன்று பரவி திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் இதற்கு பிரபாஷ்ரீனு முதல் முறையாக விளக்கம் கொடுத்திருக்காரு தெலுங்கு திரையுலகில் காமெடி மற்றும் குணச்சித்திர நடிகராக இருக்கக்கூடிய பிரபாஷ்ரீனுவும் நடிகை துளசியும் கடந்த ஆண்டு ஒன்றாக நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாங்க இருவரும் பக்கத்து பக்கத்தில் அமர்ந்து பேசியதை வைத்து சிலர் இருவரும் காதலித்து வருவதாக கொளுத்தி போட்டுட்டாங்க அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த வதந்திக்கு ரசிகர்கள் பலர் தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தாலும் பிரபாஷ்ரீனு மற்றும் துளசி தரப்பில் இருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படலாம் சமீபத்தில் ஸ்ரீனு கொடுத்த பேட்டி ஒன்றில் துளசி பற்றிய காதல் சர்ச்சை குறித்து எடுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிச்சிருக்காங்க மேலும் துளசிக்கும் தனக்கும் எப்படிப்பட்ட உறவு என்பதையும் தெளிவாக விளக்கியிருக்காரு இது குறித்து அவர் கூறுகையில் துளசி எனக்கு அம்மா மாதிரி எங்களை பற்றி பொய்யான வதந்திகள் வெளியாகிடுச்சு டார்லிங் படத்தில் இருவரும் இணைந்து நடித்த போது அவர் என் மீது அக்கறை காட்டுவார் மேலும் அவர் ஒரு சிறந்த நடிகை வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வுகளை கடந்துதான் இந்த இடத்திற்கு வந்திருக்காங்க படப்பிடிப்பின் போது அன்பே என்று கேலியாக அழைப்பாங்க அதை கூட சிலர் தவறாக புரிஞ்சுக்குவாங்க எங்களை பற்றி வதந்திகள் வந்தபோது இது குறித்து அவர்தான் முதலில் பதிலளித்தாங்க அதே போல் இது போன்ற வதந்திகளை உன் மனைவிடம் சொல்லாதே அவர் மிகவும் வருத்தப்படுவார்னு சொல்லுவாங்களா என் மனைவி மிகவும் பக்குவமான மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்க என்னை பற்றி நன்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு மருத்துவர் நான் அவங்களை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அதனால் போல் காற்றில் பறக்கும் வதந்திகளை அவள் நம்பல இதை கேட்டு சிரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெலுங்கு நடிகர் பிரபாஸ்ரீன்னு தெரிவிச்சிருக்காரு நடிகை துளசி தென்னிந்திய மொழிகளில் இதுவரை சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் வந்து பார்த்தோம்னா அவங்க நடிச்சிருக்காங்க தமிழில் கமலஹாசன் நடித்த சகல படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமாகி ரஜினி உள்ளிட்ட பல நடிகர்களின் படங்களில் நடிச்சிருக்காங்க கன்னட இயக்குனர் சிவமணி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட துளசி நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் இல்லாமல் கதாபாத்திரங்கள் நடிக்க துவங்கினாங்க அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா பண்ணையாரும் பத்மினியும் ஆம்பல கத்துக்குட்டி உள்ளிட்ட ஏராளமான படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது